हेलो फ्रेंड्स, वेलकम टू टीएनपीएससी स्टार्स चैनल। इन द वीडियो लो नंबर 9th स्टैंडर्ड चैप्टर 2 मोशन लर्क न्यूमेरिकल प्रॉब्लम्स அதாவது எக்சர்சைஸ் प्रॉब्लम्स தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி புக் பேக் எக்சர்சைஸ்லாம் போட்டாச்சு, பட் நிறைய பேர் எக்சர்சைஸ் प्रॉब्लम्स போடுங்க அப்படினு சொல்லி கேட்றீங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த எக்சர்சைஸ் प्रॉब्लम्सலாம் போடுறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இந்த எக்சர்சைஸ் प्रॉब्लम பொறுத்த வரைக்கும் நீங்க क्वेश्चनை நல்லா புரிஞ்சிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு प्रॉब्लम சால்வ்ட். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A ball is gently dropped from a height of 20 meters. Its velocity increases uniformly at the rate of 10 meters per second. So, நீங்க என்ன பண்ணனும் அப்படினா first diagram போட்டு பாருங்க. இது 20 meters அப்படினா இதல வந்து ஒரு ball drop ஆயிருக்கு. இதோட acceleration எவ்வளவு இருக்கு அப்படிங்கறாங்க. 10 meters per second square அப்படிங்கறாங்க. அதாவது velocity uniformly increases at the rate அப்படினாலே அது acceleration தான். Rate of change of velocity. ஓகேவா? What with what velocity will it strike the ground அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த क्वेश्चनல after what time will it strike the ground னு கேட்டிருக்காங்க. So what velocity, first velocity கண்டுபிடிக்கலாம். Velocity எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு பாத்தீங்கனா நமக்கு a இருக்கு, s இருக்கு. So அதனால v square minus u square is equal to 2 into a into s அப்படினு போடுங்க. இங்க gravity அப்படிங்கறத எடுக்காதீங்க, because gravity தான் நமக்கு இப்படி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கிராவிட்டியை மென்ஷன் பண்ற வரைக்கும் நீங்களா எடுக்கவே எடுக்காதீங்க. ஓகேவா? ஓகே. சோ இப்போ வந்து v ஸ்கொயர் இருக்கு. v ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைனல் வெலாசிட்டினா v ஸ்கொயர். இனிஷியல் வெலாசிட்டி 0 into 2 into 10. அக்ஸலரேஷன்ங்கிறது 10. sங்கிறது டிஸ்டன்ஸ் கவர்ட், சோ 20. சோ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400. v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் 400. v is equal to 20. So இதுதான் நம்மளோட answer. ஓகேவா? ஓகே. சோ அடுத்து இப்போ நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு நேரம் ஆயிருக்கு அதுக்கு கீழ வர அப்படினு. சோ ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு, ஆக்சலரேஷன் இருக்கு. இத வச்சு டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது? v is equal to u plus at அப்படின ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ v எனக்கு தெரிஞ்சிருச்சு 20. சோ இங்க வந்து உங்களுக்கு யூனிட்ஸ் இம்பார்ட்டன்ட், மீட்டர் per second. 20 uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி 0. a அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க 10. t அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? சோ அத அப்படியே வச்சிருக்கோம். இப்போ 20 is equal to 10 plus 10 into t. ஓகேவா? 20 is equal to 10 into t. 10 இந்த சைடு டிவிஷனுக்கு கொண்டு போறேன். கொண்டு போனா அப்படினா எனக்கு 20 divided by 10 அப்படினு வருது, which is equal to t. சோ 0 0 கேன்சல், சோ 2 is equal to t. So time t is equal to 2 seconds. இதுதான் நம்மளோட answer. ஓகேவா? அவ்வளவுதான். So v is equal to 20, t is equal to 2 seconds. ஓகேவா? அவ்வளவுதான். An athlete completes one round of circular track of diameter 200 meter in 40 seconds அப்படினு சொல்லிருக்காங்க. ஒரு athlete வந்து 40 செகண்ட்ல 200 மீட்டர் டயாமீட்டர் இருக்க ஒரு சர்க்குலர் ட்ராக்கை ஓடி வந்திருக்கான். வாட் டிஸ்டன்ஸ், வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் கவர்ட் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் 2 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் ஒரு சர்க்குலர் ட்ராக் அப்படின்னா இதோட டயாமீட்டர் 200 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒன் ரவுண்டு எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ். ஓகேவா? ஒன் ரவுண்ட் 40 செகண்ட்ஸ் அப்படின்னு ஆகுது. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க டைம் என்னது? 2 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ். ஸோ அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்துட்டு 140 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா அவங்க எத்தனை ரவுண்ட் ஓடி இருக்காங்கங்கிறது தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 140 டிவைடட் பை 40 அப்படின்னு போடுறேன். இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகுது, இது இது கேன்சல் பண்ணால் 3.5 அப்படிங்கிறது எனக்கு வருது. ஸோ டோட்டல் ரவுண்ட்ஸ் கவர்ட் in 140 seconds is equal to 3.5 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஓகே.
ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு ரவுண்டு ஓடி இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆரம்பித்து திருப்பி இந்த இடத்துல ஏதானே வந்திருக்கணும். அப்போ சர்க்கிளோட பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ டயாமீட்டர் அப்படிங்கிறது 2 times of r இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ 2 times of r இஸ் ஈக்குவல் டு 200. ஆர் இஸ் ஈக்குவல் டு 200/2. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் இங்கே 100 அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ நான் சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, 2πr அப்படின்ட்டு. ஸோ 2 × 22 / 7 × 100. ஸோ இது வந்துட்டு ஒரு ரவுண்டுக்கான டிஸ்டன்ஸ். இப்போ 3.5 rounds டிஸ்டன்ஸ் அப்படின்னா நான் 2 × 22 / 7 × 100 × 3.5 அப்படின்னு போடலாம். ஸோ ஒரு ரவுண்டுக்கு இவ்வளோ அப்படின்னா 3.5 rounds இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இதை கேன்சல் பண்ணுறேன், இங்கே 2 வரும். ஸோ இது எதுவும் கேன்சல். ஸோ 2200 meters அவங்க கவர் பண்ணியிருக்க டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 0.5 மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 0.5 தான் பாக்கி இருக்குது. இன்னும் ஒரு பாதி தூரம் ஓடி இருந்தானா ஒரு ரவுண்ட் 4th round வந்திருக்கும் அது. ஓகேவா, ஸோ அதனால் எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட்னா 2 × 22 / 7 × 100 × 0.5 அப்படின்னு போடலாம். ஸோ 0.5 2 கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 22/7 × 100 அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஸோ 22/7 × 100 அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ 2200 / 7 meters இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள். ரேசிங் கார் ஹேஸ் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ஆஃப் 4 m/s². வாட் டிஸ்டன்ஸ் இட் கவர்ஸ் இன் 10 seconds ஆஃப்டர் த ஸ்டார்ட். யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10 seconds டைமிங் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அவங்க கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸை தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு UT + ½ AT² அப்படின்னு போடுங்க. எஸ்ஸு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 4 அப்படின்ட்டு, டி அப்படிங்கிறது 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு யூ அப்படிங்கிறது 0. ஸோ 0 × T + ½ × A 1 to 4 × T அப்படிங்கிறது 10² ஸோ இப்போ வந்துட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 × 4 × 100 அப்படின்ட்டுருக்கு. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 & 4 கேன்சல் ஆகி 2 times. ஸோ 200 meters. ஸோ டோட்டலாக இது வந்துட்டு 200 meter டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இதோட உங்களுக்கு இந்த சாப்டரோட நியூமெரிக் பார்த்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சாப்டரோட போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.